அடிக்கின்ற அளவிற்கு உயர்த்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. உங்களுக்கு நினைவுல இருக்கிறதா? அந்த அதை கொடுங்க, நான் ஒரே நிமிஷம். இதே போல இன்னைக்கு உங்களுடைய அண்ணன் தொழிற்சங்க செயலாளர் நல்லையா புடிச்சிட்டு இருக்கிற இந்த போர்ட நல்லா ஞாபகம் பண்ணி யூடியூப்ல போய் தேர்ப்பாரு. இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மின்சார கட்டணத்தை உயர்த்தாதேன்னு கருப்பு சட்டையை போட்டு இதை உயர்த்தி பிடித்தாரா இல்லையா? ஒரே கேள்வி பதில் சொல்லும். திமுகவை சேர்ந்த இந்த நிர்வாகிகள் யாராவது ஒருத்தர் இருந்தா நெஞ்சில மஞ்சள் இருந்துச்சா நெஞ்சில கைய வச்சு மின்சார கட்டணத்தை உயர்த்த கூடாது என்று மு க ஸ்டாலின் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு இதே கோஷத்தை புடிச்சாரா இல்லையா? இப்ப வெக்கம் இல்லாம கன்சார்த்த கரண்ட ஏத்தலாமா ஏத்தலாமா? இத தூக்கி எங்க பின்பக்கம் வச்சுக்கிறதா? டாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்று இதே போல உயர்த்தி பிடித்தாரா இல்லையா? டாஸ்மார்க் மூடிட்டாரா? பஸ் கட்டணத்தை உயர்த்த கூடாது என்று தூக்கி பிடித்தாரா இல்லையா? இப்ப பஸ் கட்டணத்தை உயர்த்த போறாங்க. மாசம் 1000 ரூபாய் வருது அவங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன திமுக காரன் எங்க? அந்த மாவட்டத்துல தயவு செய்து நின்று எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டு போங்க. கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, தெரியாம சொல்லிட்டோம் சொல்லுங்க. ஐயோ சத்தியமா இனி சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சகாவது வாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிக்கு துணை நிற்கின்ற கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணனை பார்த்து கேட்கின்றேன், இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தியதுல உங்களுக்கு என்ன, உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? கம்யூனிஸ்ட் கார செங்கொடியை தாங்கி பிடிக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தை காத்த கம்யூனிஸ்டுக்கு இந்த மின்சார கட்டணத்துடைய உயர்வுல உடன்பாடு உண்டா? கம்யூனிஸ்டுடைய முத்தரசனுக்கு உடன்பாடு உண்டா? விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு உண்டா? நடை பயணம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காங்கிரசுக்கு உடன்பாடு உண்டா? சரி, கம்யூனிஸ்ட் கேட்க வேணாம், காங்கிரஸ் கேட்க வேணாம், முத்தரசன் கேட்க வேணாம், பாலகிருஷ்ணன் கேட்க வேணாம். ஏன்னா உங்க வீட்டுல எல்லாம் கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லை, என்ன திரி போட்டுதான் விளக்கறிஞ்சிட்டு அவங்க கேட்க வேணாம். ஒண்ணு இல்ல, உங்க ஊர்ல திமுக கிளை சில டைம் பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டு நைசா கூப்பிட்டு கேளு, ஆட்சியில ஒன்றரை வருஷமா நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. திமுக பஞ்சாயத்து தலைவரை நைசா கடப்பக்கம் டீ பக்கமா டீ கடை பக்கம் ஒதுக்கி கொண்டு வந்து நல்லா இருக்கான்னு கேளுங்க. சத்தியமா திருப்பூர் முத்துமாரியம்மன் போல இந்த ஆட்சியில நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதை நான் கேட்டுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு திருப்தியாக இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் திருப்தியாக இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திருப்தியாக இல்லை. வேற யாருக்காக ஆட்சி நடத்துகிறீர்கள்? குடும்பத்தினர் யாருக்காக ஆட்சி நடத்துகிறீர்கள்? பேரறிஞர் அண்ணா சொன்னார், go to the people, live among them, learn them, serve them என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். நேற்றுதான் அண்ணா பிறந்தார். பேரறிஞர் அண்ணாவினுடைய வழிவந்தோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது. தந்தை பெரியாருடைய வழிவந்தேன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சொல்கிறார்களே. ஏன் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறீர்களே கேட்டார் என் ராஜராஜம். திராவிட மாடல் ஆட்சி பழிவாங்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சியா? மூணு ரூம், ஒரு சின்ன ஹால், ரெண்டு செட்டு சோபா, ஒரு சபைகள், இதுக்கு 2000 போலீஸ குவிச்சு 200 பேரை போலீஸ் அமைச்சு வீட்டுல உட்கார்றக்க இடம் இல்ல. நான் திருப்பி திருப்பி சவுர பார்த்தா சுண்ணாம்பு இருக்கும், சவுர் இருக்கும், பெயிண்ட் இருக்கும், வேற என்ன இருக்கும், வேற என்ன இருக்கும்? விஜயபாஸ்கர் எதையும் தாங்கக்கூடிய நான் சிரித்து கொண்டே உள்ளே போவே, சிரித்து கொண்டே வெளியே வருவேன். ரெண்டே நிமிஷத்துக்கு மேல நான் யோசிச்சதே கிடையாது. இன்னும் எத்தனை சோதனை வந்தாலும் தாங்குகின்ற சக்தியை புரட்சி தலைவி அம்மா கொடுத்திருக்கிறார். இந்த மாவட்ட கழகம் செம்போடு எங்களுக்கு துணை நின்று கொண்டிருக்கிறத பத்தி எல்லாம் கவலைப்படுறது கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி நான் உள்ள போவேன் நினைச்சதை பத்தி எல்லாம் கவலைப்படுறேன் வேண்டிய நிலை கிடையாது. ஆனால் நிச்சயம் அன்பு சொல்ற பாஸ்கர் சொன்னது போல, தன் வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும், இதே நிலைமை மீண்டும் உங்களுக்கு வரும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக பெருந்தன்மையோடு ஆட்சி செய்தது
அதிமுக யாரையும் பழி வாங்கவில்லை, இந்த மாவட்டத்தில் யாரையும் தொந்தரவு செய்யவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஈவன் ஒப்பந்தக்காரர் கான்ட்ராக்டர் தொழில் பண்ற அத்தனை பேர் இந்த மாவட்டத்தில் நிம்மதியாக தொழில் செய்யவே ஆட்சி அதிமுக ஆட்சி. இன்றைக்கு மிகப்பெரிய அராஜகம் கட்டமைத்து விடப்பட்டிருக்கிறது. ஒரு மாதம் எட்டு மாதம் ஒரு வருடம் எட்டு மாதம் ஆகிறது. மாவட்டத்தில் எந்த வளர்ச்சி பணிகளும் நடைபெறவில்லை. மாவட்டத்தில் எந்த முன்னேற்றமும் நடைபெறவில்லை. இந்த மாவட்டத்தில் எந்த நலத்திட்டமும் நடைபெறவில்லை. சாலைக்கு தங்கத்தை நிறுத்தி விட்டார்கள், ஸ்கூட்டி திட்டத்தை நிறுத்தி விட்டார்கள், லேப்டாப் திட்டத்தை நிறுத்தி விட்டார்கள். அரசு மருத்துவமனையில மருந்துகள் பற்றாக்குறை இருந்துகிட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை. இதையெல்லாம் கவனிப்பதற்கு துப்புள்ளாத திமுக ஆட்சி. இன்றைக்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் குழந்தை செல்வம் இன்றைக்கு கண்டிசின் மதுரையில் கையெழுத்து போட்டிருக்கிறார். ஊராட்சி ஒன்றியத்தில் போய் நியாயம் கேட்டதற்காக அன்பு தமிழ் நம்முடைய ஒன்றிய செயலாளருடைய மகன் விமல் இன்றைக்கு தொடர்ந்து ஒப்பந்தத்தை போட்ட காரணத்தாலே பழிவாங்கப்பட்டு பிளாக்லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மீண்டும் வரும் இடத்திலே வந்து சொன்னார், திமுக ஆட்சியில் ஐந்தாண்டு நான் வேலை பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, அதிமுக ஆட்சி மூன்றரை ஆண்டிலே வரும், அன்றைக்கு பார்த்துக் கொள்ள வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, யாருக்கும் எதை பற்றி கவலை நிச்சயமாக வேண்டாம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்திலே யாருக்கும் அஞ்சா நஞ்சம் கொண்டு எதிர்நீச்சல் போட்டு எந்த அநியாயத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய தெம்பு நமக்கு இருக்கிறது. 14,000 கோடி ரூபாய் திட்டம் இந்த மாவட்டத்திற்கு கரும்பையும் நெல்லையும் இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய திட்டம். ஊடக நண்பர்களுக்கு தெரியும், 700 கோடி நிதி ஒதுக்குறோம், 140 கோடிக்கு டெண்டர் விட்டோம், 100 பொக்லின் போட்டு வெட்டப்பட்ட காவிரிக்குள்ள உபரிநீர் திட்டம் இன்றைக்கு ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு திராணி இல்லையா? ஊரக வளர்ச்சித்துறை இன்றைக்கு பிஓ தலைமையில இ தலைமையில ஊனாகி கொண்டிருக்கிறது. நெல் கொள்முதல் உணவுத்துறை உறங்கிக் கொண்டிருக்கிறது. நெல் கொள்முதல் நிலையத்தில் மிகப்பெரிய அரசியல் தலையீடு நடந்து கொண்டிருக்கிறது. ஊராட்சி மன்ற தலைவருக்கு நிதி இல்லை, ஒன்றிய பெருந்தலைவருக்கு இன்றைக்கு நிதி இல்லை. திட்டங்கள் இன்றைக்கு பேக்கேஜ் சிஸ்டத்தில் ஏஎம்டி அண்ணாமலை மலைச்சி திட்டங்கள் பேக்கேஜ் சிஸ்டத்தில் பஞ்சாயத்து தலைவர்களை ஒன்றிணைத்து சிதறி போயிருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஆட்சியா? இதுதான் தர்மமா? 100 நாள் வேலை செய்யக்கூடிய தாய்மார்கள் 7 மணிக்கு இன்றைக்கு வீட்டை விட்டு வந்து ரேகை விலகவில்லை என்று வீட்டுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய அவர்களை இந்த மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் அன்போடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன், அதிகாரம் என்பது மிகப்பெரிய போதை. தயவு செய்து அந்த போதையை நீங்கள் ஒதுக்கிவிட்டு அதிகாரம் ஆண்டவன் கொடுத்த வாய்ப்பு என்று எண்ணக்கூடிய நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உங்களை எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிகாரத்தில் இருப்பவர்கள் இது ஆண்டவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பு என்று நீங்கள் கருத வேண்டும். அப்படி கருதினால்தான் புதுக்கோட்டைக்கு மெடிக்கல் காலேஜ் வந்தது, அப்படி எண்ணியதால்தான் புதுக்கோட்டைக்கு டெண்டல் காலேஜ் வந்தது, அப்படி எண்ணியதால்தான் சாட்டலைட் சிட்டி வந்தது, அப்படி எண்ணியதால்தான் இன்றைக்கு 14,000 கோடி காவிரி கொள்ள திட்டம் வந்தது. ஆனால் இன்றைக்கு பிடிக்கக்கூடிய இந்த பதவி மற்றவரை பழி வாங்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் இன்னைக்கு பழி வாங்கலாம். சொல்லிவிட்டார் தம்பி, காலம் ஒருவரை பொறுத்திருங்கள், நான் பெருந்தன்மையாக ஆட்சி செய்தேன். ஆனால் இப்பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்துகிறார்கள், நாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று. முறையா பார்த்துக்குவோம், முழுமையா பார்த்துக்குவோம், தைரியமா இருக்கின்றான் எங்களுக்கு தைரியம் சொல்ல வேணாம், நாங்க தைரியமா இருக்கோம், நீங்க தம்பா இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆகையினால அதிமுக காரர்கள் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லிக்கிறார், போங்கடா பைத்தியக்காரங்களா, எனக்கு பின்னாடி எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பின்னாடி அதிமுகன்ற கட்சி 100 வருஷத்துக்கு இருக்குன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க, நாங்கெல்லாம் சட்டமன்ற எங்களுக்கு பின்னாடி 100 ஆண்டு காலம் அதிமுக இருக்கும்னு அம்மாவும் சொன்னாங்க. இன்றைக்கு மின்சாரம் சாக்கடிக்கல, மின்சார கட்டணம் சாக்கடிக்கிறது. வர்றப்ப இன்னைக்கு இடத்துல நான் ஒரு அதிகார இடத்துல விளக்கம் கேட்டுக்கொண்டே வந்தேன். இன்னைக்கு எண்ணி பாருங்க, மின்சார கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் 100 யூனிட் அம்மா ஃப்ரீ பண்ணாங்க. 1,00,000 கிட்டத்தட்ட 1.5 கோடி டொமஸ்டிக் கனெக்ஷன் இருக்கு, 1.5 கோடி வீட்டு கட்டணம் இன்னைக்கு இருக்கு இருந்துட்டு இருக்கு. அதுல 63% பேர் 200 யூனிட்ட பயன்படுத்துறவங்க. அந்த கட்டணம் 2 மடங்காகி 400 ரூபாய் ஆயிடுச்சு. வீட்டு கரண்ட் 500 ரூபாய்க்கு மேல, 500 யூனிட்க்கு மேல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 8 ரூபா, 1,000 யூனிட்க்கு மேல யூஸ் பண்ணீங்கன்னா 11 ரூபா. மின்சார கட்டணத்தை பெறுவதற்கு 1A
டொமஸ்டிக் கனெக்ஷன், வீட்டு கனெக்ஷன் வாங்கணும்னா நீங்க கட்ட வேண்டிய டெபாசிட் அம்மா ஆட்சியில 2818 ரூபா 2818 ரூபா கட்டணும். இன்றைக்கு 5086 ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக மின்சார கட்டணம் 2 மடங்காக 100% அதிகரித்திருக்கிறது. உங்கள் தலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலையிலே உங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அம்மா ஆட்சியில் இருந்தது போல மகிழ்ச்சியாக மக்கள் இல்லை, சுபிட்சமாக மக்கள் இல்லை. கஷ்டங்களை, தொந்தரவுகளை, துன்பங்களை, துயரங்களை மக்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். நான் சொன்னேன், இன்றைக்கு தேர்தல் வந்தாலும் அதிமுக ஆட்சி வரும். இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் அதிமுக ஆட்சி வரும். அண்ணன் எடப்பாடியார் தலைமையில மிக சிறந்த ஆட்சி அமையும். ஆகையினாலே அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், தோழர்கள், நீங்கள் தெம்போடு இருக்க வேண்டும். நேற்றைக்கு கூட நான் கரம்பக்குடிக்கு பொதுக்கூட்டத்திற்கு செல்லுகின்ற பொழுது, இதுவரை இல்லாத அளவிற்கு கரம்பக்குடியிலே மாநாடு போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நகரச் செயலாளர், ஒன்றியச் செயலாளர் எல்லாம் நடத்தி காட்டினார்கள். அதே போல எல்லா இடங்களிலும் இன்றைக்கு தொண்டர்கள் மிக சிறப்பாக அலையலையாக, அணி அணியாக, படைப்படையாக, சாறை சாறையாக, திறன் திறனாக, வெள்ளம் வெள்ளமாக குழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். சோதனைகளால், கஷ்டங்களால், துன்பங்களை கொடுத்து, துயரங்களை கெடுத்து, இன்னைக்கு கூட இந்த இடத்துல நாங்கள் போராட்டம் பண்ண வேண்டும் என்று முறையாக காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டது. நீங்கள் போராட்டம் நடத்தக்கூடாது என்று இன்றைக்கு காலையிலே பாஸ்கருக்கும் சேட்டுக்கும் சம்மன் வழங்கப்பட்டது. சரி, எங்கே திலகர் திரல போட்டாலும் எங்களுக்கு மேலே ஒரு ரெண்டு எஃப்ஐஆர் போட போடுறீங்க, அது போடுறது தான் போடுறீங்க, எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடியே போடுங்க, அவராது மனசாட்சியோடு இல்லை எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்க்கட்டும் என்று தெம்போடு இதே இடத்திலே நின்று நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தெம்பாருங்க, தைரியமாருங்க, நெஞ்சில் தோன்றுங்க. அடுத்த ஆட்சி அதிமுகவுடைய ஆட்சி, நம்முடைய ஆட்சி. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது ஒரு மிகப்பெரிய இயக்கம், பெருந்தன்மையான இயக்கம், மக்கள் இயக்கம். நியாயத்துக்கு மட்டுமே குரல் கொடுப்போம். நியாயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய நிகழ்வை இனி ஆட்சியை இருப்பவர்கள் கடை